மை சேனல் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினி பியூட்டி பார்லர் செட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மினினா குட்டி குட்டி பியூட்டி பார்லர் செட்டுனா ஸோ ஆமாம். அண்ட் நிறைய நாள் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போடல, ஸோ சாரி. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மினி பியூட்டி பார்லர் வீடியோ போடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி பியூட்டி பார்லர் செட்டு. அது வந்து பேப்பரில் நாங்கள் வந்து செஞ்சோம். பேப்பர் மேட் திங்ஸ் வந்து தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறான்னு விரும்புகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே நான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்ட போகிறேன். இது வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோன்னா அது உள்ளே வந்து அது அது வந்து தெரியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் செட். இது வந்து ஒரு ப்ரஷ் செட். இந்த ப்ரஷஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டன். ஓகே, இதுதான் என்னோட ப்ரஷஸ் செட்டு. இந்த மாதிரி வச்சுருக்கேன், கோர்த்து வச்சுருக்கேன், தெரியுதா? ஃபஸ்ட் ப்ரஷ், செகண்ட் ப்ரஷ், தேர்ட் ப்ரஷ், ஃபோர்த் ப்ரஷ், ஃபிஃப்த் ப்ரஷ், சிக்ஸ்த் ப்ரஷ், செவன்த் ப்ரஷ். ஓகே, செவன் ப்ரஷஸ் இருக்குது, தெரியுதா? அது வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து நான் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காரணும், சரியா? டேட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷஸ் எல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து சும்மா டோனர், ப்ரைமர் அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ். ஓகேவா, இது வந்து ஒரு பவுடர் ப்ரஷ், இது வந்து ஒரு பவுடர் ப்ரஷ். இது வந்து டோனர், ப்ரைமர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ப்ளஷ் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்குண்டான ப்ரெஷ், ப்ளஷோட ப்ரெஷ். ஓகே, வந்து என்ன இது வந்து நம்மளுக்கு வந்து கான்ட்ரிங் பண்ணோம்னா அது வந்து பிளெண்ட் பண்ணணும் இல்லையா. இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிளெண்டர் வச்சு ப்ரெஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரெஷ். ஓகேவா, கான்டூரிங் பண்ணும்போது அந்த அதுக்கப்புறமா போடுறது. இது வந்து ஐப்ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேறு கலர் ஜெல்லு வந்து போடுறோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இப்போ பிளாக் கலரில் இருக்குது, ப்ரௌன் கலராக மாறணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லை வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே ஐப்ரோஸ் மேலே போடுறதுக்கு ஐப்ரோ ப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஐப்ரோ அந்த ஜெல் போடுற ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஐஷேடோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஐஷேடோ வேறு என்ன போட்டுக்கலாம், அந்த ஐஷேடோ கிட்ட இந்த இடத்துல கிளிட்டரியாக அந்த ஷேடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பயந்து போயிடுவாங்க, நீ இப்படி பண்ணு. ஓகே, தென் இந்த மாதிரி ஐஷேடோ ப்ரெஷ், ரெண்டு ப்ரெஷ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இது வந்து இருக்கும் பேப்பர்ஸு, இது வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ். நான் வந்து இன்னொரு வீடியோவில் பேப்பர் மேடா பேப்பர் மேட் திங்ஸுன்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ப்ரெஷ்ஷு வந்து கீழே வந்து பேப்பரு, மேலே வந்து த்ரெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் த்ரெட்டெல்லாம் வந்து ஒரு அட்டையில் வந்து சுற்றணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷ்ஷோட அந்த திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ப்ரெஷ் செட் வந்து அப்படி தான் செஞ்சேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய புக்கிலுள்ள பேப்பரை கிழித்து இந்த மாதிரி இந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ப்ரெஷ்ஷு சைஸ் வந்து சிலது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைஸில் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சைஸில் ப்ரெஷ்ஷஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணணும். என்ன, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகே, டன், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் இது வந்து காமிக்கேன். என்ன பிள்ள, ஒரே மேலே போகணும், மேலே போகணும்.
மாஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் கட் எல்லாம் பண்ணும்போது ஸ்ப்ரே போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே அப்படின்னு எதுக்கு, வாட்டர் ஸ்ப்ரே ஃபார் ஹேர். ஏதோ ஒரு ஸ்ப்ரே டப்பாவை எடுத்து அப்படியே இந்த மாதிரி நம்ம இப்படி இப்படி செஞ்சோம்னா ஸ்ப்ரே வர மாதிரி, அது சவுண்டு நல்லா கொடுக்கறதுனால ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் கவர் பண்ணி இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஃபார் ஹேர்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேர் கட் பண்ணும்போது எல்லாம் போடுவாங்களே பியூட்டி பார்லரில், ஸோ அதுதான். இந்த என்ன இது வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல். ஸோ ஒரு நிமிஷம், ஸோ லேகா வந்து மேலே ஓடணும்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடிட்டேன். ஸோ நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ரோல். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா எடுத்து எடுத்து அப்படியே இது யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால இது வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து தெரியுதான், அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்கேன், ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இது டிஷ்யூ பேப்பர் ரோல். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து மேலேருந்து எடுத்து யூஸ் பண்ண மாதிரி அதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து நான் வந்து சும்மா வச்சுருக்கேன். இந்த காட்டன் துணி வந்து நம்ம மேக்கப் பண்ணுறோன்னா வேறு துணி கிடைக்கல, ஸோ அதனால் நான் இந்த துணி தான் வச்சுருக்கேன். மேக்கப் பண்ணும்போது எதாவது இப்படி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த துணி இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளோதான் காலி, அவ்வளோ இந்த பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான் காலி. ஸோ இதெல்லாம் வச்சுருந்தோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போயிடலாம். இது வந்து ஃபஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்னொரு நம்பர் டூ ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபுல் மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்குது நிறையா. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எங்கே ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இங்கே ஃபெவிகால் போட்டு ஒட்டினோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும், ஃபவுண்டேஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். இதே கலரில் நான் வந்து கன்சீலரும் செஞ்சேன். அது வந்து இருங்க உங்களுக்கு காமிக்கேன். இந்த இது இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி நம்ம வந்து இப்படி உள்ளே வந்து இப்படி இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சீலர். இது வந்து ஸ்டிக்கு கன்சீலர் இல்லை, இது வந்து இந்த மாதிரி பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா. சில கன்சீலர்ஸ் சில கன்சீலர்ஸ் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் டிப்பில் வந்து இப்படி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இப்படி எடுத்து நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபோர் ஹெட்ஸில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். சும்மா விளாடுறதுக்கு நாங்கள் வந்து விளாடுவோம், அப்படி தான் விளாடுவோம். ஸோ கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, நான் வந்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். நான் வந்து அதே மாதிரி தான் செஞ்சுட்டு செலோ டேப் வந்து பின்னாடி ஒட்டியிருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிற்கிது, நிற்குதா, அது வந்து கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? அது வந்து நின்று. ஸோ இது வந்து ப்ரைமர். ஸோ ப்ரைமர்னு எழுதி நான் வந்து செல்ஃபி கேமராவில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது. இது வந்து சும்மா பவுடர் டப்பா மாதிரி நார்மல் பான்ஸ் க்ரீம் சாச்சேயும் அதுக்கப்புறமா ஒய்யோயோ இது வந்து பான்ஸ் பவுடர்னு எழுதியிருக்கேன். லைட் ஷெல்லில் லைட் பிங்க் கலரில் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து சும்மா யூஸ் பண்ணுற நார்மல் மேக்கப் ஏதாச்சும் போடுவோன்னா வந்து போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஷைனிங் க்ரீம்னு எழுதியிருக்கேன். ஹைலைட்டர் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து செஞ்சு. அப்போ வந்து நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டும் என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ செஞ்சது இது இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது மேக்கப் ஐட்டம்ஸ் பற்றி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சு ஸ்கின் கேர் ருட்டீனு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைனிங் க்ரீம்னு இருக்குது. ஹைலைட்டருக்கு தான் நான் வந்து ஷைனிங் க்ரீம்னு எழுதிடுவேன். இதெல்லாம் வந்து இப்போ செஞ்சது இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலரெல்லாம் இப்போ ரீசெண்டாக செஞ்சது. இது வந்து ஹைலைட்டர் ஸ்டிக்கும் கான்டோர் ஸ்டிக் இதெல்லாம் இப்போ செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, டபுள் இது மாதிரி கிடைக்கும் இல்லையா. இங்கே வந்து இது வந்து ஹைலைட்டர், இங்கே வந்து கான்டோர் ஸ்டிக்கு, ரெண்டுமே ஸ்டிக்கு தான். நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த நோஸ் கிட்ட சீக்ஸ் கிட்ட நீங்கள் வந்து எங்கெல்லாம் ஹைலைட்டாக இருக்கணுமோ போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து கான்டோர், கான்டோர் நீங்கள் வந்து
இப்படி போடுவீங்க இல்லையா, கட் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபேஸை கட் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லையா, கான்டோர், ஹைலைட்டர் அண்ட் கான்டோர். ஓகேவா, தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் இப்போ செஞ்ச ரீசெண்டாக ஐப்ரோ பென்சிலு, காஜல், மஸ்காரா எல்லாம் அப்படியே செஞ்சேன். ஸோ அதை வந்து காமிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில். ஐப்ரோ பென்சில் வந்து பிளாக் கலர் செஞ்சுருக்கேன். அப்படியே இது வந்து இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து போடும் போது அப்படியே நம்ம இப்படி போட்டுக்கிற மாதிரி, சும்மா வந்து விளையாடுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போட்டு நீட்டாக செஞ்சேன் நான். ஓகேவா, இது மேலே வந்து அங்கே ப்ரெஷ்ஷு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து நான் இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு இப்படி இப்படி ப்ரெஷ்ஷு பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அது வந்து எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் மஸ்காராக்கும் வந்து அந்த மாதிரி தான், அந்த பாட்டில் மாதிரி அந்த கேப் உள்ளே விட்டு அந்த மாதிரி வரல எனக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி ஐப்ரோ பென்சில் செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நடுவில் மட்டும் கேப் விட்டுட்டு சைடில் வச்சுருக்கேன், அப்படியே நம்ம போட்டுக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து விளையாட தானே செய்கிறோம், நம்ம என்ன யூஸாக பண்ணுறோம், அதனால அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஜல், நார்மல் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செய்ய தெரியல எனக்கு. ஸோ அதனால நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் காஜல்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மூட மாட்டேச்சு. ஓகே, டன். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்னு எழுதியிருக்கேன். இது வந்து அதான் அப்போது அப்போ செஞ்சது இது. ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக் நாங்கள் எப்படி தெரியுமா விளையாடுவோம், இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து மூடி போட்டு மூடியிருக்குமா, அது வந்து மூடி வந்து திறந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடிடணுமா, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து விளையாடுவோம். ஸோ இங்கே வந்து லேக்காக வந்து கிழிச்சு வச்சுட்டா அதை வந்து ஒட்டணும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. 12 colors ஸ்கெச் பெனில் வர 12 colors இதில் இருக்குது, வித்தவுட் பிளாக் மட்டும் இல்லை, மித்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷஸ் கலர், அது வந்து அப்போ எனக்கு தெரியாது இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குமா ப்ளஷில் அப்படின்னு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும் ப்ளஷ், பிங்க் கலர், ரெட் கலர். நான் என்னெல்லாம் கலர் பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலர், பிங்க் கலர், ரெட் கலர், பர்பிள் கலரு, எல்லோ கலர், க்ரீன் கலர், எல்லா கலரையும் செஞ்சுருக்கேன். அது வந்து புக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி. ஓகேவா, அப்போ வந்து எனக்கு தெரியாது இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து அதெல்லாம் தெரியுது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே, இது வந்து கரெக்டாக வரல ஆக்சுவலி, இப்படி தான் இருக்குது, மூடி வந்து கரெக்டாக இல்லை. ஸோ ஹேர் ஸ்ப்ரேன்னு இருக்குது, நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு அப்படியே ஹேர்ஸ்க்கு இப்படி 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 ஸ்ப்ரே பண்ணிட்டு, நம்ம வந்து எதுக்கு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹேர்ஸ் வந்து போட்டுக்கப்புறம் அந்த உங்களுக்கு வந்து இந்த பஃப்பெல்லாம் போடுறீங்கன்னா அது வந்து அப்படியே நிற்கணும்னு சொல்லிவிட்டு ஹேர் ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸோ இது வந்து இருக்கும், நானே செஞ்சேன். சும்மா மாய்ஸரைசர். ஓகேவா, அப்போ எனக்கு தெரியாது இதில் வந்து மாய்ஸரைசிங் க்ரீம் அப்படின்னு எழுதியிருக்கேன், இல்லை இதுவும் அப்படி தான் டோனர் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்போ வந்து எழுதுனது முன்னாடி எழுதுனது. ஸோ டோனர், மாய்ஸரைசர், ஐலைனர், ஐலைனர் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும், இது வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து இருக்கும், அது அப்படியே நம்ம வந்து ஐலைனரில் வச்சுக்கலாம், அது நான் வச்சுருக்கேன் இல்லை பொட்டு பொட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இது வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, அது வந்து உங்கள் விருப்பம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர். அப்புறமா சும்மா நெயில் பாலிஷில் அந்த மேலே வந்து காஞ்சக்கு அப்புறமா போடுவாங்க இல்லையா ஒயிட் கலரில், அது டோனருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர், டோனர் காலி ஆயிடுச்சுன்னா ரோஸ் வாட்டர் அந்த இது இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் சீக்கிரமாக சீக்கிரமாக காமிக்கேன், ஏன்னா வீடியோ லென்த் ஆகிட்டு போகுது. ஸோ இது வந்து லிப்ஸ்டிக் கலர்ஸ், இதோட ப்ரெஷ் வந்து இது இந்த மாதிரி இருக்குது ப்ரெஷ்ஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குது, இது வந்து லைட் கலர்ஸ், இது வந்து டார்க் கலர்ஸ், நம்ம எந்த கலர்ஸ் வேணுமோ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து போடுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பேலட், இது வந்து ப்ரெஷ்ஷு அப்படியே அட்டாச்ட் ஆன மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன், எல்லா கலர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே லிப் லைனர், பிங்க் அண்ட் பிளாக் இருக்குது எங்கிட்ட, லிப் லைனர் எனது இருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லிப் பாம் இருக்குது, லிப் பாம். ஓகேவா, சும்மா இது பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் இதுதான் என்னோட ஹியூஜ் மேக்கப் கிட்டு. ஓகேவா, இது வந்து நானே செஞ்சேன். இது வந்து இப்படி இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ப்ரெஷ். ஓகேவா, இது வந்து காம்பாக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா காமிக்கேன். இது வந்து இப்படி இருக்கு இல்லையா. இது வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்ட் பவுடர்னு இருக்குது. ப்ரெஷ்ஷை வந்து வெளியில் எடுக்கலாம், திருப்பி உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ரோஸ் பவுடர்னு எழுதியிருக்கேன். ப்ளஷுக்கு பதிலாக ரோஸ் பவுடர்னு எழுதியிருக்கேன். ஸோ ரெட் கலரோ பிங்க் கலரோ என்னமோ பூ கொடுத்துருக்கேன். பிங்க் கலராக ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஷைனிங் காம்பாக்ட் பவுடரா. ஓகேவா, ஐயோ ஷைனிங் காம்பாக்ட் பவுடர் தெரியுதோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து லிப்ஸ்டிக் கலர்ஸ். ஓகேவா, அது வந்து நான் வந்து அப்போ சின்னதாக தான் செஞ்சேன். குட்டி குட்டியாக கலர்ஸ் இருக்கும் இதில். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லிப்ஸ்டிக்கோட அப்ளை பண்ணுற ப்ரெஷ்ஷு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா, ஐயோ உள்ளே வந்து ஹியூஜ் மேக்கப் கிட். ஓகேவா, ஐஷேடோ இருக்குது. சும்மா நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இதெல்லாம். லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு, ஸ்பாஞ்சு, காஜல், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில், இது ப்ரெஷ்ஷு, இது ஸ்பாஞ்சு, நெயில் பாலிஷு, ஸ்பாஞ்சு, அதான் ஐலைனரு எல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியோட நான் வந்து செஞ்சேன். இது வந்து இது ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பேப்பரெல்லாம் அப்படியே உங்களுக்கே தெரியும், கசங்கி போயிருக்கு. ஸோ எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மூடிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போடுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கடைக்கடான்னு காமிக்கணும், ஏன்னா வீடியோ லென்த் ஆகிட்டே போகுது. நம்ம வந்து இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கேன். ஓகேவா, வச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கீழே வந்து அதை வந்து இப்படி துணி போடுவோம் இல்லையா, ஹேர் கட் பண்ணும்போது பியூட்டி பார்லர்லலாம் போடுவாங்களா, அதுதான் இது. நம்ம சும்மா ஏதோ ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை வந்து இப்படி போட்டுக்கிட்டு ஹேர் கட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு இது உள்ள வந்து ஹேர் கட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. கத்திரிக்கோள் மட்டும் இல்லை, மித்ததெல்லாம் இருக்குது. சீப் இருக்குது, ஒரு சீப் இருக்குது. இது வந்து பவுடர் ஸ்பாஞ்ச் மாதிரி, ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியும் ஒரு டப்பாவும் இருக்குது. ஆனால் அது உள்ள பவுடர் இல்லை. டேக்கா வந்து எல்லாம் பார்பிஸ்க்கு கொட்டி கலக்கா. இங்கே பாருங்கள், இது எல்லாமே எங்களோட பார்பி ஹவுஸ் தான். அது வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு. இந்த பிளேட் வந்து எதுக்குன்னா, இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு. ஐப்ரோஸ் இது பண்ணுறதுக்கு அந்த இது. அண்ட் நம்ம போட்டக்கப்புறமா, அந்த ஷால் போட்டக்கப்புறமா பின்னாடி வந்து கிளிப் மாட்டுறதுக்கு ஒரு உடஞ்ச கிளிப் வந்து அடிச்சு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஃபுல் த்ரெட்டில் செஞ்சேன். இந்த இது வந்து சும்மா அது இது வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்து இவ்வளோண்டு தான் இருக்குது. நம்ம இப்படி இப்படி இப்படியெல்லாம் செஞ்சால் பிளெண்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து இது வந்து சும்மா நம்ம ஹேர்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அதை வந்து தட்டி விடுறதுக்காக இந்த ப்ரெஷ்ஷு. ஹேர் பின் அங்கே பறந்து போயிடுச்சு. ஓகே, அண்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை காமிக்கவங்களுக்கு இதுதான் அந்த ஃபேஷியல் எல்லாம் ப்ரெஷ் கிட்ட வந்து இது உங்களுக்கு. இது வந்து ப்ரெஷ்ஷஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பேப்பர். பேப்பரில் வந்து ப்ரெஷ்ஷு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷ்ஷு வந்து இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து இது எனக்கு தெரியும் எல்லாம் எங்கெல்லாம் வைக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது வந்து கீழே விழாது. ஓகேவா, அது கொஞ்சம் தான் விழும், பட் ஃபுல்லாக தான் விழாது. நம்ம இப்படி தான் எடுக்கணும். ஸோ ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரெஷ்ஷோட செட்டோட அந்த இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ரெஷ் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இந்த ப்ரெஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, டோனர், அப்புறமா ப்ரைமர், அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஏதாவது அப்ளை பண்ணணும்னா இந்த ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். மாய்ஸ்சரைசர், அது இது வந்து எப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீனோட ப்ரெஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் ப்ரெஷ். இது வந்து பவுடர் ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளஷ் போடுவோம் இல்லையா, ப்ளஷ் போடுறதுக்காக ப்ரெஷ், ப்ளஷ்ஷோட ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து கன்சீலர் ஏதாச்சும் போட்டோம்னா அது வந்து ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு, இப்படி இப்படி ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஷ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேறு கலர்ஸ் வேணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜெல் இருக்கும் இல்லையா, அது தொட்டு நம்மளுக்கு வந்து இப்படி போடுறதுக்காக ஐப்ரோ ப்ரெஷ் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த பேர். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே சின்ன ப்ரெஷ்ஷு, ஐஷேடோ ப்ரெஷ். ஓகேவா, இதுதான் என்னோடய ப்ரெஷ் செட். இதெல்லாம் வந்து நான் இந்த பேப்பருக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, ப்ரெஷ் செட் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஷியல் கிட்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து ஃபேஷியல் கிட்டு, இதுதான் அந்த ஃபேஷியல் கிட்டு. இது வந்து இந்த மாதிரி இருக்குது, ஒரு பேக் மாதிரி இருக்குது, அது வந்து ஜிப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இது வந்து ஹேர் கலர் செட்டு. இந்த ஹேர் கலர் செட்டுக்குள்ளே வந்து என்கிட்ட நான் அதான் ரெயின்போ கலர்ஸோட செட்டெல்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னா நான் வந்து ஒன்று மட்டும் காமிக்கேன், ஏன்னா வீடியோ வந்து லென்த் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் ஒன்று மட்டும் காமிக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில், இது வந்து எனது எல்லோ கலரு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இதை வந்து நான் வந்து ஹேர் கலர் செட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் கலர்ஸ் பண்ணும்போது அந்த போடுவோம் இல்லையா அதோட ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபேஷியல் க்ரீம்ஸ் பார்க்குறவங்க முன்னாடி, இது வந்து கண்டிஷ்னர், ஹேர் கண்டிஷ்னரு பார்த்திங்கன்னா இருக்குது, கண்டிஷ்னர் அப்படின்னு இருக்கா. இது வந்து இந்த மாதிரி வச்சோன்னா அது வந்து நிற்கும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் க்ரீம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சீக்கிரமாக பண்ணணும், ஏன்னா வீடியோ லென்த் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபேஷியல் க்ரீம்ஸில் வந்து என்கிட்ட மூணு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஃபேஷியல் க்ரீமில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நான் வந்து இப்படி தான் வச்சுக்குவேன். நம்ம எடுக்கும் போது அது உள்ளே வந்து ப்ரெஷ்ஷை வந்து விட்டு நான் ஃபேஷியல் ப்ரெஷ் காமிக்கேன் உங்களுக்கு. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இது வந்து நீம் ஃப்ளேவர், இது வந்து சார்கோல் அண்ட் மின்ட் ஃப்ளேவர். இது வந்து சார்கோலும் அப்புறமா மின்ட் அது வந்து சேர்ந்துருக்கேன் அந்த ஃபேஷியலுக்குள்ளே. இது வந்து சொன்னேன் ஃபேஷியல் ப்ரெஷ்ஷுன்னு வந்து இப்படி பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஃபேஷியல் எடுத்துகிட்டு அந்த க்ரீம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போடுறதுக்காக ஃபேஷியல் ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜெல், ஃபேஸ் ஜெல் வந்து ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று வந்து சார்கோல் ஃப்ளேவர், இது வந்து ஹிமாலயா ஃபேஸ் ஜெல் அப்படின்னு எடுத்துருக்கேன். ஃபேஸ் ஜெல் ஹிமாலயா ப்ராடக்டில் சார்கோலாக இருக்கட்டும்னு சொல்லி உள்ளே சார்கோலு, வெளியில் வந்து இந்த மாதிரி பேப்பரு, இந்த மாதிரி ஒரு மூடி. அதனால் அவங்களுக்கு வந்து அது வந்து சார்கோல் ஃப்ளேவர் மாதிரியே அவங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி, சார்கோல் ஃப்ளேவர் மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சின்ன க்யூட்டான ஒரு ஸ்ட்ராபெரி ஜெல் ஃபேஸ் வாஷ். ஓகேவா, ஸ்ட்ராபெரி ஜெல் ஃபேஸ் வாஷ், சி ஃபேஸ் வாஷா, ஃபேஸ் ஜெல், ஃபேஸ் ஜெல்லு, சாரி ஃபேஸ் ஜெல். இது வந்து ஃபேஸ் வாஷ், நார்மல் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபேஸ் வாஷ். இதெல்லாம் தான் நான் வந்து இந்த பேக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வச்சிடலாம் சைடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு. அண்ட் இந்த பேக் வந்து நான் வந்து ஏஃபோர் சைஸ் ஷீட் வச்சு செஞ்சேன். இது உள்ள வந்து அந்த ஹேர் இந்த அதான் ஃபேஷியல் கிட்டும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு இது இருக்குது. இது ரெண்டு என்னதுன்னு சொல்கிறேன். இது வந்து ஹேர் கர்லியரு, இது வந்து வயரெல்லாம் எதுவும் செய்யலை. ஸோ அதனால் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா ஹேர் கர்லியர்லாம் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோன்னா ஹேர் கர்லியாக ஆகிடும். அது வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து அந்த மாதிரி செய்யலை. ஸோ அதனால் இது வந்து பேப்பரில் செஞ்சேன் ஹேர் கர்லியர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். ஓகேவா, இது வந்து சும்மா இப்படி இருக்குது, இது என்னமோ அப்ளோ கரண்ட் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் இப்படி எடுத்துக்கிறதுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு பேக்குக்குள்ளே வச்சுருக்கேன். அது வந்து அந்த பேக் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லு என்னென்னமோ சிங்கி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான். இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து
உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து எப்படி செய்கிறது அப்படி, இப்போ ஃபேஷியல் கிட்னா ஃபேஷியல் கிட் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கின் கேர் அந்த அந்த இது மேக்கப் போடுறோடைய அந்த பாக்ஸ் அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரெஷஸ் ப்ரெஷ் கிட் வேணும்னா அவங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி பேப்பரில் செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து எங்களோட இதுதான் எங்களோட பார்வையோட வீடு. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்.